உமாக்கானத்து உம்முக்கு பதியா உங்க அம்மாவும் வந்து தப்பான நடத்தையில போற ஆள் கிடையாது. எப்படிப்பட்ட பாரம்பரியம்? உங்க தகப்பனார் இம்ரான் இருக்காரு, அவரும் ஒரு நல்ல மனுஷன். உன் தாயார் இருக்கிறாரு, அவங்களும் நல்ல ஆளு. அவங்களுக்கு பிறந்த நீ வந்து இந்த மாதிரி பிள்ளை பத்தி நிக்கிறியங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் திடீர்னு ஒரு நாள் நடந்திருக்குது. நாட்கள் எடுத்துருந்துச்சுன்னா இந்த பிரசவிக்கும் போது இந்த விமர்சனம் வந்திருக்காது. கர்ப்பிணியா இருக்கும் பொழுதே இந்த விமர்சனங்களை வந்து சந்திச்சிருப்பாங்க. அப்ப யாரும் விமர்சிக்கல. விமர்சனம் எப்ப வருதுன்னு கேட்டா குழந்தையை தூக்கிட்டு வந்தவனுதான் இந்த கேள்விகளை இவர்கள் சந்திக்கிறார்கள். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்னமா இந்த மாதிரி பண்ணிவிட்ட, எப்படி தகப்பனுக்கு பிறந்துட்டு எப்படிப்பட்ட தாய்க்கு பிறந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேனோன்னு அசாரத்தீங்களே. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பதிலே சொல்லல, குழந்தையை நோக்கி சைகை செய்தார்கள். நீங்கள் வேண்ட கேக்குறியா புள்ளிட்ட கேளுங்கிறாங்க. வாயினால கூட பேசாம அசாரத்தீங்களே. அப்ப இந்த கேள்விகள்லாம் விமர்சனங்கள்லாம் வந்தவன மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாயால கூட பேசாம என்ன செய்யறாங்க? ஏன்னா அவங்க வந்துதான் நோம்பு வைக்கிறா சொல்லி விட்டாங்களே, அன்னைக்கு பூரா வித்து ஒன்னே கொண்டு வர்றாங்க. அன்னைக்கு இது நடந்துகிட்டு இருக்குது. அதனால பேசாம என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அசாரத்து இலை குழந்தையை நோக்கி கையால் சைகை செய்தார்கள். இங்க கேளுங்கிறாங்க வாயால சொல்லாம. உடனே அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா கைபனு கல்லிமு மண்கான பில் மகதி சபியா, தொட்டில் குழந்தைகிட்ட போய் நாங்க பேசுறதா? எப்படி பேசுறது? என்ன 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 சொல்ற நீ? நாங்க உங்ககிட்ட கேள்வியை கேட்டா குழந்தைய நோக்கி தான் பெற்றிருக்கிற குழந்தைய தொட்டில் குழந்தை. அப்ப குழந்தை தொட்டில இருக்கிற குழந்தையோடு நாங்கள் எப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மறுமொழி சொல்றாங்க. அந்த சமுதாயம் உடனே வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அப்புறம் பதில் சொல்லல, குழந்தையே பதில் சொல்ல ஆரம்பிக்குது. கால இன்னி அப்துல்லா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தை பேசுறாங்க, நான் தான் அல்லாஹ்வுடைய அடியான். ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் வந்து எனக்கு வந்து வேதத்தை தந்திருக்கிறான். ஓ ஜாலனி நபியா, என்னை தன்னுடைய தூதராகவும் நபியாகவும் ஆக்கியிருக்கிறான். ஓ ஜாலனி முபாரக்கன், என்னை பாக்கியம் பொருந்தியவனாக ஆக்கியிருக்கிறான். ஓசானி பிசலாத்தி ஓ ஜக்காத்தி, சொல்லுமாறும் ஜக்காத்து கொடுக்குமாறும் எனக்கு வந்து அல்லாஹ் வந்து வலியுறுத்தி விட்டான் என்று அந்த ஈசா நபி அவர்கள் குழந்தையா இருக்கிறவர்கள் வந்து பேசுறாங்க. இப்படி பேச வைக்கும் அல்லாஹ். ஏன்னு கேட்டா எல்லா குழந்தையும் பேச வைக்கணும்னு அவசியம் கிடையாது அல்லாஹ்வுக்கு. இவங்களுக்கு வந்து பேச வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்ன தேவை இருக்குது? தகப்பன் இல்லாம குழந்தைய கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப ஏதாவது குரூப் கொடுக்கணும்ல, தகப்பன் இல்லாம குழந்தைய கொண்டு வந்தா இது அல்லாஹ்வுடைய வல்லமையினால உருவானதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? மக்கள் நம்பணும் இல்லையா? அப்ப மக்கள் நம்புறதா இருந்தா அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எவிடன்ஸ் வேணும். அந்த எவிடன்ஸ் என்ன? பிறந்த குழந்தை பேசாது உலகத்துல, இந்த குழந்தை பேசும். பேசணும்னு குழந்தையே சொல்லும்போது கரெக்ட் தான் அது. அப்ப இது வந்து தப்பா இருக்காது, இது சரியான விஷயம் தான். இது இறைவன் தான் இந்த குழந்தையை கொடுத்தான் என்று அந்த அம்மா சொல்லுவது வந்து கரெக்ட் தான். அப்ப அதனால வந்து ஒரு பொம்பளை வந்து நான் வந்து நீங்க அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தான்னு கொண்டு வந்தா நம்ம நம்பிடக்கூடாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த மாதிரி நானும் எனக்கு அல்லாஹ் ஒரு பிள்ளையை கொடுத்துட்டான்னு கொண்டு வந்தா பேச சொல்லு, குறுப்பு காட்டு, குறுப்பு வரணும். அது என்ன வரணும்? அதுக்கு வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் எவிடன்ஸோட வந்து சொன்னாங்க, ஒரு ஆதாரமும் இல்லாம அவங்க சொல்லல. அப்ப அந்த மாதிரி எவிடன்ஸோட வந்து என்ன செய்யணும் சொன்ன உடனே அந்த குழந்தை பேசி நான் தான் அல்லாஹ்வுடைய அடிமைங்கிற செய்தி எல்லாம் சொன்னாங்க வருது. இதுல ரெண்டு மூணு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஒன்னு என்ன விஷயம் கேட்டா, ஒருத்தர் நபி ஆகுறதா இருந்தா நம்ம எல்லாம் விளங்கி வச்சிருக்கிறோம். அப்படிதான் வந்து பயான்கள் சொற்பொழிவுகளை எல்லாம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. 40 வயசுல நபி ஆவாங்க, நபி ஆகுறதுக்குள்ள வயசு என்ன? 40 அப்படின்னு சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுல நபி ஆக்கப்பட்டார்கள். அதனால இப்ப அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களும் 40 வயசுல தான் ஆக்கப்பட்டாங்கன்னு இவங்க தப்பா வழங்கிட்டாங்க. அப்படி கிடையாது, நபியா ஆகுறதுக்கும் வயசுக்கு சம்பந்தம் கிடையாது. அல்லாஹ் வந்து எப்ப யாரை நபியாக்க நினைக்கிறானோ அப்ப தேர்ந்தெடுப்பான். அது 20 வயசுலையும் தேர்ந்தெடுப்பான், 40 தேர்ந்தெடுப்பான், 80 கூட தேர்ந்தெடுப்பான், 100 வயசுல கூட தேர்ந்தெடுப்பான். இந்த ஈசா நபியை பிறந்தவனை தேர்ந்தெடுக்கலாம் பாருங்க. அதான் 40 வயசு அவசியம் இருந்தா பிறந்தவன் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. அதோட நிறுத்திக்கல. ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்து விட்டான். எப்ப பிறந்த? அப்பதான் கை குழந்தையா இருக்கிறாரு, பேசவும் செய்யறாரு. பேசுனா சாதாரண பேச்சு பேசல, பெரும் பேச்சு பேசுறாரு. அவர் பெரிய விஷயத்தை பேசுறாரு. என்ன பெரிய விஷயம்? ஆத்தானியல் கிதாப், எனக்கு அல்ல வேதத்தை தந்து ஜாலனி நபியா, இன்னை நபி ஆக்கிட்டாங்க. பிறந்தவன சொல்றாரு, அவர் பிறந்த உடனே அல்லாஹ் நபி ஆக்கி விட்டான் என்று சொல்றாரு கேட்டா, அப்ப என்ன நம்ம விளங்கிக்கிறோம்? ஒரு ஒரு நபியாக ஆவதற்கும் 40 வயசு வருவதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயசுல நபியாக ஆக்கப்பட்டார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது, ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறதே தவிர ஒவ்வொரு நபிக்கும் 40 தான், 40 தான் பக்குவம் அடைகிறாங்க,
நாற்பதுலதான் ஒருத்தர் ஒரு சரியான இது அடைவாரு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நாற்பதுல நாய் குணம்தான் இருக்கும். நபிகள் நாயகத்தால் அப்படி தேர்ந்தெடுத்தேன். நமக்கு ஒரு பழமொழி, 40 வயசுல நாய் குணங்கிறாங்கல்ல, 40 கூட நல்லா இருப்பான், 40 பிறகுதான் டென்ஷன், அது பிரச்சனை, அது இருந்து குமர் ரெண்டு தலையை தூக்கி நிக்கும், பசங்களை காலேஜில் சேர்க்கணும், பணம் கட்டணும், பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்கிறதெல்லாம் எப்பதான் அது 40 நாய் குணம்லாம் வர்றது, எல்லாமே சேர்ந்தா நிக்கும். அதனால 40 ஒரு பக்குவம் அடைகிற வயசு. இதை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யறது, 40 சில்லா போங்க, 7 40 அப்படின்னு எல்லாமே 40 மண்டலம் சொல்லி ஒரு 40 ஒரு மண்டலத்துக்கு 40, இதெல்லாம் வந்து மார்க்கத்துல கிடையாது. 40 எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது. ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு வயசுல தேர்ந்தெடுத்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 தேர்ந்தெடுத்தான். ஈசா நபிய குழந்தையில நபி ஆகிட்டான்ல, சரியா? அடுத்து என்னன்னு கேட்டா, இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மாதிரி பேசினார்கள் என்ற விவகாரம் 19 அத்தியாயத்துல 30 இருந்து ஆரம்பித்து 33 வரைக்கும் இருக்குது. இது சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்யறான், லாலிக்க ஈசபுன மரியம், இதான்ப்பா மரியமுடைய மகன் ஈசா, இவர் தான் மரியமுடைய மகன், இவ்வளவுதான். எதுக்கு இதெல்லாம் சொல்றான்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு சமுதாயத்தை சந்திக்கிறாங்க. ஒரு சமுதாயம் யூத சமுதாயம், இன்னொரு சமுதாயம் கிறித்தவ சமுதாயம். கிறித்தவ சமுதாயம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈசா நபியை வந்து அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அல்லாஹ் கவுண்டர் கொடுக்கறான், லாலிக்க ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாங்கிறவர் இவர் தான், இதான் விஷயம், இவ்வளவுதான் நடந்தது. என்னுடைய ஆற்றலினால் நான் வந்து உருவாக்கி இருக்கிறேன், எனக்கு மகன் எல்லாம் கிடையாது. அப்ப கவுலல் ஹக்கில்லதி ஃபீஹி யம்தரூன், இது உண்மையான இந்த இந்த செய்தியில் தான் அவர்கள் சந்தேகப்படுகிறார்கள். மா கானில் இல்லாஹி அன் யத்தகித மின் வலதி, அல்லாஹ்வுக்கு எந்த குழந்தையும் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. இப்படித்தான் நான் அவரை உண்டாக்கி இருக்கிறேன், நான் வந்து ஆகுன்னு அவர் ஆயிட்டாரு, அவ்வளவுதானே தவிர, எனக்கு பிறந்தார் அவரு, எனக்கு ஒரு பிள்ளை அவரு, எனக்கு பிள்ளை தேவை கிடையாது. மா கானில் இல்லாஹி அன் யத்தகித மின் வலதி, அல்லாஹ்வாகிய எனக்கு எந்த ஒரு குழந்தையும் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. சுபஹானஹு, அல்லாஹ்வாகிய நான் ரொம்ப தூய்மையானவன். இதா கலா அமரன், அவன் ஒரு காரியத்தை முடிவெடுத்து விட்டால், இப்ப இன்னமாய கூறுகுன், ஆகு என்று அதற்கு சொல்லுவான், உடனே ஆகிவிடும், அவ்வளவுதான். என்னுடைய வேலை என்னன்னு கேட்டா, ஆகும்ப உடனே ஆகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈசா நபியை பற்றியான ஒரு விமர்சனத்தையும் அல்லாஹ் இந்த இடத்துல சேர்த்து சொல்றான். அப்ப ஈசா நபி உருவாக்கப்பட்டது எப்படின்னு கேட்டா, ஆகுன்னு அல்லாஹ் ஒரு ஆர்டர் பண்றான், ஆகுன்றவன் ஆயிட்டாரு. அல்லாஹ்வுடைய நம்ம எல்லாம் எப்படி ஆகுறோம், நம்ம எல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டெப்பை படிப்படியாக கருவுல போய் ஒரு ஆணுடைய உயிரணுவும் பெண்ணுடைய சினை முட்டையும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி அப்படி நம்ம டெவலப் ஆகிட்டு வர்றோம். இதெல்லாம் எப்படி ஈசா நபி எல்லாம் எப்படி உண்டானார்னு கேட்டா, உலகத்துல எத்தனை படைப்புகள் எல்லாம் படைச்சிருக்கிறான், அதெல்லாம் ஆகுன்றவன் ஆயிரும். அந்த ஆகு என்ற உடனே ஆக்குனா பாருங்க, அந்த மாதிரி ஒரு படைக்கப்பட்டதுதான வித்தியாசமே தவிர, அல்லாஹ்வுடைய மகங்கிற அர்த்தம் அதனால வராது. அவனா சூரியன் இப்படி அல்லாஹ்வால ஆகுன்றவன் உருவாக்கப்பட்டுச்சோ, சந்திரன் எப்படி ஆகுன்னு சொன்னவன் அது ஆகிவிட்டதோ, எல்லா கோள்களையும் எப்படி நட்சத்திரங்களும் எப்படி ஆகுன்னா உடனே ஆகிவிட்டதோ, அந்த மாதிரி வந்து ஈசா நபி ஆகுன்னு சொன்னா உடனே ஆகிவிட்டது, அவ்வளவுதான். இத கூட அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த ஈசா நபி தந்தை இல்லாமல் பிறந்தார் என்ற ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு அல்லாஹ்வை தந்தையாக பாக்குறாங்க. தந்தை இல்லாமல் பிறந்ததை காரணமா வைத்துக்கொண்டு அல்லாஹ் தான் அவருக்கு தந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க இல்லையா, அதுக்கு கூட அல்லாஹ் வேற இடங்கள்ல பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்ன சொல்றான், இன்ன மசல் ஐசா இந்தல்லாஹி கமசல் ஆதம், ஈசாவுக்கு உதாரணம் ஆதமை போலதான், கலகுஹுமின் துராப், மண்ணால் படைத்து வைத்துக் கொண்டு குன் என்று சொன்னான், ஆகுண்டான் ஆகிவிட்டார் அவரு. அப்ப ஆதமை எப்படி ஆகுண்டவன் ஆகிவிட்டாரோ, ஆதம் வந்து 10 டைம் எடுக்கவனா இல்ல, நம்ம எப்படி 10 டைம் எடுத்து உருவாகிறோமோ அந்த மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 10 எடுத்துக்கிட்டாங்க, மண்ணால் அப்படி உருட்டி வச்சுக்கிட்டு ஆகுன்னா இருந்துச்சார் அவர், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் ஆகுனா, அதனால உடனே ஒரு நாள் நடந்துச்சு கதை, 10 இவருக்கு எடுக்காத காரணமே என்னன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஆகுன்னு சொன்ன உடனே உடனே ஆகிருமா இல்லையா, அந்த மாதிரிதான் ஈசா நபி உருவாக்கப்பட்டாரு. அப்ப அல்லாஹ்வுடைய மகன் சொன்னது அவரையும் சொல்லுங்க. அப்ப ஈசா தான் அல்லாஹ்வுடைய மகன், ஆதம் அல்லாஹ்வுடைய மகன் சொல்லப்ப, ஆதம் அல்லாஹ்வுடைய மகன், நான் அல்லாஹ்வுடைய பேரப்ப, ஆதம் முதல் மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய மகன் ஆகிட்டார்னா நம்ம எல்லாம் யாரு, அல்லாஹ்வுக்கு பேரன் ஆகிருவோம்ல, ஏன் அந்த மாதிரி பண்றீங்க எல்லாம் கேட்கலாம். முதல் மனிதரே அல்லாஹ் என்னுடைய கட்டளை பிறகாரம் எப்படி உண்டானாரோ அது மாதிரி அவரை மண்ணால உருவாக்கி வச்சுக்கிட்டு ஒரு கட்டளையை போட்டேன், இவர மண்ணால உருவாக்காம வேற மாதிரியான ஒரு கட்டளை போட்டுருக்கிறாங்க, அதான் வித்தியாசம் என்பதையும் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், பிறந்தவன் அவர் பேசி இருக்கிறார் என்பது அது அடுத்ததாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதே விஷயத்த வந்து
இந்த குழந்தையில் அவர் பேசினார் என்ற செய்தியை வந்து மூணாவது அத்தியாயத்தில் 47வது 46வது வசனத்திலையும் நல்லா சொல்லி காட்டுறான். ஒரு கல்லி முன்னாச பில் மகதி கஹலா, குழந்தையாக இருக்கும் பொழுதும் அவர் பேசுவார், இளைஞராகவும் இருக்கும் பேசுவார் என்று இந்த பேசுவாருங்கிறது இன்னொன்று கவனிக்கணும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து குழந்தையை தூக்கி வர்றாங்க, இந்த குழந்தை பேசும்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் முதல்ல அப்படின்னு கேட்டா, அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான் 3:45, இது காலத்தில் மலாயிக்கத்து மாணவர்கள் சொன்னார்கள், யா மரியம், மரியமே, இன்னல்லாஹ யுபஷ்ஷிருக்கு கலிமத்தின் மின்ஹு, தன்னுடைய கட்டளை, கலிமான கட்டளை, தன்னுடைய கட்டளையாக உருவான ஈசாவை பற்றி உனக்கு நற்செய்தி சொல்கிறான். இஸ்முஹுல் மசீஹு ஈசா, அவருடைய பெயர் மசீஹு என்ற ஈசா, இவன் மரியம், மரியமுடைய மகன் என்று அவர் சொல்லப்படுவார். வஜீகன் பி துன்யாவுள் ஆகிறார், துன்யாவுலையும் ஆகிறத்திலையும் உலகத்திலையும் அருமையிலையும் தேர்வு செய்யப்பட்டவராகவும், ஒமினல் முகர்ரபீன், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவராகவும் இருப்பார். ஒய்யு கல்லி முன்னாசபில் மகதி வகலாம், தொட்டிலும் மக்களோடு பேசுவார், இளமையா இருக்கும் போதும் பேசுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அல்ல ஆல்ரெடி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து குழந்தை இருக்கிற செய்தியை சொல்லும் பொழுத எதையும் சொல்லிவிடுறான், உனக்கு ஒரு புள்ள பிறக்க போகுது, அந்த புள்ள வந்து என்ன செய்யும், குழந்தையிலையும் பேசும், பெரியாளா போய் பேசும், குழந்தையில பேசணும்னு பெரியாள போய் பேசாம போயிடக்கூடாது, பயந்துடக்கூடாதுல, அதுக்காக வழக்கமா எல்லாரும் பேசுற மாதிரி பேசும், குழந்தையா இருக்கும் போதும் பேசும் சொன்ன காரணத்தினாலதான் அவங்க மக்கள்கிட்ட போய் என்ன செஞ்சாங்க, கேள்வி கேட்டவுன்னு பேசணும்னு முன்னாடி சொல்லி கொடுத்தான், உங்க கண்டுபிடிக்கலாம் இல்ல, இந்த குழந்தை பேசும்னு சொல்லி கொடுத்ததுனால அவர்கள் கேள்வி கேட்டவுன்னு இந்த பக்கம் கையை காட்டி விட்டாங்க என்ற விவரத்தை வந்து 3வது அத்தியாயத்துல வந்து 45, 46, 47 வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரி வந்து அவர்கள் வந்து குழந்தையா இருக்கும் பொழுது பேசினார்கள் என்ற விவரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதே விஷயத்தை வந்து 21வது அத்தியாயம் 91வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், வல்லத்தி அஹசனத்து ஃபர்ஜஹா, அந்த தன்னுடைய கற்பை காத்து கொண்டார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து சொல்லும் பொழுது இந்த தப்பான நடவடிக்கை அந்த அம்மா ஈடுபடவில்லை, தன்னுடைய கற்பை காத்து கொண்டார். ஃபநஃபஹனா ஃபீஹா மின் ரூஹினா, நமக்கு சொந்தமான உயிரை அவரிடத்திலே நாம் ஊதினோம். அவரையும் அவருடைய பிள்ளையையும் அகிலத்தாருக்கு ஒரு அத்தாட்சியாக நாம் ஆக்கினோம், அவரையும் ஒரு அத்தாட்சி ஆக்கிட்டோம், பிள்ளையை அகிலத்திற்கு ஒரு அத்தாட்சியாக ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதைத்தான் நம்ம குழந்தைகள் வளர்க்கணும். இது வந்து அல்லாஹ் சொல்லிவிட்டு ஏதோ பிறந்தாரு கதை நினைச்சிட்டு போயிடாதீங்க, இதுல அகிலத்தாருக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிற சிந்திச்சு பாத்தீங்க என்று சொன்னா இந்த மாதிரி நீங்களும் அதை உண்டாக்க முடியும். அதாவது ஒரு தகப்பன் இல்லாத முறையிலேயே குழந்தையை உருவாக்க முடியும், அது அவனுக்கு லேசானது, மற்றவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்யலாம் என்ற கருத்தை எல்லாம் நம்ம சென்ற வாரம் வளர்க்கிறோம், அதனுடைய ஒரு பகுதி தான் இது. ஆனா குழந்தைகள் என்னன்னு கேட்டா அதையும் தாண்டின ஒரு டெக்னாலஜி இது, அது ஒண்ணு கண்டுபிடிக்கல. ஏன்னா தாயிடமிருந்து எடுக்கக்கூடிய மரபணுவை கொண்டு பொம்பளைக்குள்ளே தான் உண்டாக்க முடியும், ஆம்பளைட்டு இருந்து இருக்கிற மரபணுவை கொண்டு ஆம்பளை உண்டாக்க முடியும், பொம்பளைட்டு இருந்து இருக்கிற மரபணுவை கொண்டு என்ன செய்ய முடியும், பொம்பளை உண்டாக்க முடியும். அல்லாஹ் என்ன பண்றான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து உண்டாக்குறது ஆம்பளை உண்டாக்கிறான். இது வந்து இந்த குளோனிங்க்கு தாண்டின ஒரு டெக்னாலஜி. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மரபணுவில இருந்து உருவாக்கி இருந்தால் ஒரு பொம்பளையை தான் அவங்க பெற்றெடுத்திருக்கணும், யார பெற்றெடுக்கிறாங்க, ஆம்பளை பெற்றெடுக்கிறாங்க. இது வந்து இதுக்கும் தாண்டின விஷயம், இதை கூட நாளைக்கு கண்டுபிடிக்கலாம். நீங்க கூட கண்டுபிடிக்கும் போது நம்ம அட்வான்ஸ் அவங்க சொல்லிக் கொடுக்கணும், நீங்க கண்டுபிடிச்சுன்னு சொல்லுவீங்க, கண்டுபிடிக்க முந்தி சொல்றோம், கண்டுபிடிச்சவன சொல்லல, கண்டுபிடிக்க முந்தி சொல்றோம், இன்னும் நீ கண்டுபிடிக்கல, பொம்பளை தேர்ந்து எடுத்து இப்ப ஆம்பளையை உண்டாக்குறது நீங்க ஒண்ணு கண்டுபிடிக்கல, அதுவும் முடியும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணினால், அத்தாட்சி ஆக்கிருக்கிற நல்லா சொல்றான், இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க பாண்ட எல்லாம் சொல்றான். அப்படி வாசலை திறந்து விடக்கூடிய ஒரு மார்க்கம் இது. அதுக்கு அடுத்தது வந்து இந்த குழந்தையில ஈசா நபி பேசினாங்க இல்லையா, இந்த குழந்தையில பேசினத வரும்பொழுது இதுல வந்து ஒரு 3 பேர் குழந்தை பருவத்தில் பேசியதாக நபிகள் நாயகம் செல்லாசலும் சொல்றாங்க, மற்றவர்கள் யாருமே கிடையாது. அந்த குழந்தை பேசுறது சாபிமா பேசினாங்க, அனபிமா பேசினாங்கன்னு கதை விடுவாங்க, அதெல்லாம் கிடையாது. நமக்கு மார்க்கத்தில் எவ்வளவு நம்பலாம்னு கேட்டா, ஈசா நபி பேசின மாதிரி வேற யாராவது பேசியிருக்கிறாங்களா என்று பார்த்தால் 3 பேர் பேசினார்கள் என்று நம்ம நம்பலாம். அந்த 3ல யாருன்னு கேட்டா, ஒன்னு வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்ப தெரிஞ்சு போச்சு, ரெண்டாவது வந்து ஜுரைஜ் என்று சொல்லி ஒருத்தர் இருந்தார். ஜுரைஜ் என்று ஒரு ஆள் இருந்த உடனே என்ன செஞ்சிட்டாங்க, அப்ப அந்த அவர் ஒரு நல்ல ஒரு பக்திமான், முந்தைய சமுதாயத்தில் ஜுரைஜ் என்ற பெயர்ல ஒரு